இது ஒரு முட்டப்பம். மற்றது மக்களை அவர சம்பல். இப்ப நாங்க எங்க நிக்கோம் அப்படின்னு கேட்டா, காத்தாங்குடியில இந்த இடத்தை பார்க்க உங்களுக்கு சுத்தி பார்த்தாலே தெரியும், இந்த மரங்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும், காத்தாங்குடி தான் நிக்கிறது. என்னத்துக்கு நாளைக்கு வந்திருக்கேன் காத்தாங்குடிக்கு அப்படின்னு கேட்டா, இங்க ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்குமே நார்மலாவே தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாத்தையும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சுவைச்சு சாப்பிட்டு பார்க்க போறோம். எல்லாம் இல்ல, எங்களோட பட்ஜெட் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் தெரியுமா உங்களுக்கு? இந்த 1000 ரூபாயில தான் நாங்க இந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளவு எவ்வளவு அப்படிங்கறத தான் நான் இந்த வீடியோல காட்ட போறேன். ஒரு வழியா கிழக்கு மாகாணத்திலேயே ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ஃபேமஸ் ஆன இந்த காத்தாங்குடியில் இருக்கிற இந்த ஏரியாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே தான் நீங்கள் பார்க்குறீங்க பிஎஃப்சி பிரியாணி அப்படி இப்படி அப்படின்னு எக்கச்சக்கமான காவா டீ பிரியாணி எடுக்கக்கூடியது, சில்லி பரோட்டா, கொத்து ரொட்டி, அதை விட மொஜிட்டோ அப்படின்னு எக்கச்சக்க ஐட்டங்கள் இருக்கு. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு கட்டுப்படியாகக்கூடிய மாதிரியான அந்த 1000 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த பட்ஜெட்டுக்கு கட்டுப்படியாகக்கூடிய அந்த ஐட்டங்களை தான் நான் இப்போ தேடி கொண்டிருக்கேன். காத்தாங்குடி பீச் ரோட் பக்கமாக இருக்கிற ஒரு நெய்பரோட கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன். முதலாவது போனீங்க, அங்கேருந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க தொடங்க போகிறோம், சாப்பாடு ஐட்டங்களை. முதலாவதாக நெய் பரோட்டா பார்ப்போம், நெய் பரோட்டா எப்படி இருக்குது என்ன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் நெய் பரோட்டா கடைக்கு பக்கத்துக்கு போயிட்டு இருக்கோம். சின்னதா ரெண்டு பரோட்டாவை சாப்பிடுவோம். அதுக்கு முதல்ல நம்மளோட லிஸ்ட்ல இல்லாமலே, ஸோ இப்போ ரம்லான் அப்படிங்கிறதால இங்கே ஸ்பெஷலாக இன்னும் பல பல வெரைட்டி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்னும் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக நெய் பரோட்டாவில் தொடங்கியிருக்கோம். ஸோ அடுத்ததெல்லாம் இன்னும் போக போக பார்க்கலாம். கீழே செஞ்ச சம்பல், இந்த சம்பளை தான் நான் இப்போ தொட்டு இந்த நெய் பரோட்டாவில் அத்தனை அந்த நெய் மணத்துக்கும் அந்த தேங்காய் பூட சம்பல் ருசிக்கும். நெய் பரோட்டா கடையில் ரெண்டு நெய் பரோட்டா அது 50 ரூபா, ஸோ 100 ரூபா. இப்போ நம்மட 1000 ரூபாயில் 900 ரூபா மிச்சம் இருக்குது. ஸோ பார்ப்போம் அடுத்ததாக என்னென்ன சாமான் எங்கெங்கே எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதையும், அதில் எதை வாங்கலாம் நம்மட டேஸ்ட் கூறியது அப்படிங்கிறதையும் அடுத்ததாக பார்ப்போம். எப்படியான வரும் வழியில ஒரு சின்ன கடையில நிறைவே ஆக்கணிக்க அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபிஷ் ரோல், சிக்கன் ரோல்ஸ், பீஃப் ரோல்ஸ் அப்படி வெரைட்டியா வச்சிருந்தாங்க. ஸோ அங்க போய் பாக்குறோம் பாருங்க, அங்கங்க எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. அழகா சிக்கன் ரோல்ஸ் வந்து சின்னொரு கடையில சின்னொரு ஒரு பொட்டி கடை மாதிரி தான் அந்த கடையில வச்சு செய்யறாரு. ஸோ அங்க இருந்து நாங்கள் ஒரு சிக்கன் ரோல்ஸ் 1 வாங்க போறோம். 150 ரூபான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுல நான் 1 தான் வாங்குறேன் நம்மட பட்ஜெட்டுக்கு. அதுல அப்ப மொத்தமாவே என்னட்ட இருந்தோம், 900 ரூபாயில 800 ரூபா போனா எனக்கு இப்ப கையில இருக்கிறது எவ்வளவு, 750 ரூபா. ஸோ இன்னொரு 750 ரூபா மிச்சம் இருக்கு. அதுக்கு இன்னும் என்னென்ன வாங்க போறோம் அப்படிங்கிறதா இந்த கன்செப்ட்லாம் முக்கியமான இடத்துல இருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்டா என்ன வாங்குறதுன்னு பார்க்கலாம். இப்ப என்னட்ட இருக்கிற பேலன்ஸ் 750 ரூபா. இந்த 750 ரூபாயோட நாங்க வரக்குள்ள பார்த்தேன் சிக்கன் சாண்ட்விச் 100 ரூபாய் அப்படின்னு போட்டு இருந்துச்சு.
ஸோ சாண்ட்விச் எல்லாம் நார்மல் ப்ரைஸில் 100 ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்மட லோ பட்ஜெட் அப்படிங்கிறதால இந்த 100 ரூபாய் சாண்ட்விச்சை வாங்கி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாம் வாங்கியாச்சு ஹோட்டா. இப்போ ஹூலா ஏதாச்சும் வாங்கணும், கூலாக இருக்கிறதுக்கு ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு போட்டோம். எங்க தடி பார்த்தா இங்க ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கடை அப்படின்னு ஒரு பேரோட ஒரு கடை இருந்துச்சு. பழமையான பகலே வந்து வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அங்கே தான் போகிறேன்னு. அங்கே அலிப்பேரா அலிப்பேரா அப்படின்னு சொன்னால் இங்கே நாங்கள் சொல்வது அவகோடா. அவகோடா ஜூஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. அந்த அவகோடா ஜூஸ் 150 ரூபா சொன்னார். ஸோ அதுலேயும் ஒன்றும் சில்லா கூட வாங்கியாச்சு. ஸோ என்னட்ட இப்போ இருக்கிறது வெறும் 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு இப்போ சாமானெல்லாம் வாங்கிட்டோம். இன்னும் ஒரு 500 ரூபா இருக்குது. 500 ரூபாய்க்கு என்னென்னலாம் வாங்க போகிறோம், எப்படி எப்படிலாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்துதான். Stay tuned. இப்ப என்னட்ட இருக்கிறது வெறும் 500 ரூபாய். அந்த 500 ரூபாய்க்கு கடைசியா என்னென்ன சாமான் வாங்க போறோம் அப்படிங்கறதான் இப்ப மேட்டரை. நான் இப்ப வாங்க வந்திருக்கிறது காவாட்டி. அடுத்ததா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச முட்டை அப்பம். இதுவும் ஸ்ரீலங்காவில் அதுவும் காத்தாங்குடியில் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதுதான் வாங்க போகிறோம். அதுக்கு இடையில அது ரெண்டும் எப்படி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்க. காவாட்டி வாங்கி போவதன் இஷ்டம். அதுக்குள்ள இந்த காவாட மன நம்ம மூக்க துளைக்கிறதால ஒரு காவாட்டியும் ஓட பண்ணிருந்தோம் குளிச்சு பாருங்கிறதுக்கு. ஸோ வாங்க குளிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த காவாட்டி அப்படின்னு. ஸோ மக்களே இப்ப நீங்க காவாட்டி போறது முட்டப்பம் போறது எல்லாம் பாத்தீங்க. எங்களுக்கு பசியில ஒரு காவாட்டி நாங்களே தனியா குடிச்சிட்டோம், அது அந்த சப்டருக்குள்ள வராது. ஸோ ஒரு காவாட்டி 130 ரூபா, மற்றது முட்டப்பம் நோமல் அப்பம் எல்லாம் சேர்த்து மொத்தமாவே ஒரு காவா ஒரு முட்டப்பம் ஒரு நோமல் அப்பம் 370 ரூபாய்க்கு கணக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 130 ரூபா தான் எங்க கையில இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாச்சும் சோட்டீஸ் எது கிடைக்குதா அப்படின்னு பாக்க போறோம். ஸோ அது கிடைச்சா எங்கட மொத்தமா பில் 1000 ரூபாய்க்கு பில் காலி. வாங்க அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் பார்க்க போறோம். 1 hour later. ஸோ முதலாவது ஐட்டம் நம்மளோட பரோட்டா முதலாவதாக வைக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் கம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சம்பல் இதுக்கான 130 ரூபாய்க்கான ஒரு சோட்டிஸ். இது சம்சா, இது ட்ரோட்ஸ். அடுத்தது அங்கே வேண்ட 180 ரூபாய்க்கு சிக்கன் ட்ரோல்ஸ். அடுத்தது நார்மல் ஆப்பம், அது இங்கே அப்பம் நார்மல் அப்பம். இது சுருட்டாப்பம், இது ஒரு முட்டப்பம், அவர சம்பல், இது சீனிச்சம்பல், மற்றது ஒரு சாண்ட்விச் 100 ரூபாய். பாருங்க மக்களே, நாங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கின மொத்த சாமான் லிஸ்ட்டும் இதுதான். ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது நெய் பரோட்டா நாங்கள் 150 ரூபாய் மூக்க முடியுது. இது ரெண்டு சேர்த்து 130 ரூபா, 230 ரூபா, இது 150 ரூபா. ஸோ 230 ரூபா, 150 ரூபா, 380 ரூபா, இது 100 ரூபா, 480 ரூபா, இது மூணு சேர்த்து 370 ரூபா, 750 ரூபா. ஸோ இது எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு வாங்குது. ஸோ இது அவ்வளோத்தையும் நானும் கவினும் மற்ற எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நெய் பரோட்டா. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சூடு குறைஞ்சிருக்கும். ஸோ முதலாவது ஒரு பைட் எடுத்து நான் வாயில வைக்கிறேன். கவின் அந்த பக்கமா ஸ்டார்ட் ஆகுறான். எப்படி இருக்கு? சரி, அடுத்தது சிக்கன் ரோல்ஸ். சிக்கன் ரோல்ஸ்ல இருந்து ஒன்று எடுத்து நான் ஒரு பைட்டை வாயில வைக்கிறேன். மக்களே, 150 ரூபாய்க்கு
இது ஒரு பெர்த்தானது நார்மலாகவே 180 ரூபாய்க்கு இப்படி ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது செம செம மீட்டர் அது சூப்பராக இருக்கு. அப்புறம் இது கவிதது முட்டாப்பத்துக்கும் இந்த சீனிச்சம்பல் சீனிச்சம்பளை கொஞ்சம் காட்டுங்க. இதுதான் சீனிச்சம்பல் அப்படின்னு இந்த சீனிச்சம்பலும் முட்டாப்பமும் கம்பினேஷன். இது போக இங்க நோமல் ஆப்பம் சாண்ட்விச் எல்லாமே இருக்கலாம். அடுத்து பர்டிகுலரா பிடிச்சது இந்த அலிப்பேர ஜூஸ், அதாவது அவக்கூடா ஜூஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜூஸ கொஞ்சம் டேஸ்ட் தெளிவாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரியான சூப்பரான வீடியோலாம் எங்கட சேனல்ல வர இருக்கு, கவினும் எங்களோட வர இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் இன்னும் வர இருக்கு. இந்த மாதிரி வீடியோக்களை நீங்க பாக்கணும்னா எங்களை சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சங்கர் கவின் பிளாக்ஸ்ல இருந்து இப்போ போய் வர்றது கவினோட சங்கர். பாய் பாய் பாய். சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சொல்லுங்க. இந்த வீடியோ பாருங்க.